பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தனக்கு சிரேயமாய் இருக்கிறவர்களிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிரேயனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிபிரகாரமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து